கேரளாவில் மழையினால் ஏற்பட்ட பாதிப்புக்கு தமிழகத்தில் உள்ள அனைத்து மணல் லாரி அதாவது தமிழகம் முழு தமிழ்நாடு மாநில மணல் லாரி கூட்டமைப்பு மற்றும் டிப்பர் லாரி சங்கம் இணைந்து இன்னைக்கு வந்து ஒரு 3.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அரிசி அதாவது 1200 மூட்டை அரிசி வந்து இன்னைக்கு காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர்கிட்ட அனுமதியோடு பாலக்காடுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். இது இதில் வந்து வெறும் அரிசி தான் நாங்கள் அனுப்பிச்சிருக்கோம். கூட கொஞ்சம் பால் பேக்கெட்டு பால் பவுடரும் இதில் அனுப்பிச்சிருக்கோம். இதை வந்து இங்கே இருக்கிற மணல் லாரி சங்கம் அப்புறம் டிப்பர் லாரி உரிமையாளர் சங்கம் இதை சார்ந்த மற்ற சங்கம் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு சிங்கப்பெருமாள் கோயில் சங்கங்கள் வந்து இதுக்கு இந்த 1200 மூட்டை அரிசியை வந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அங்கே இருக்கிற பாலக்காடு ஆட்சியருக்கு இதை கொண்டு போகிறாங்க. அதுக்கான அனுமதியும் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி கலெக்டர் வந்து இதை கொடியாசித்து அனுப்பி வைக்கிறாங்க.